வெட்டையா, ஹாய். ஏடி மைனா, என்னடி இது? உன் பாவாட தாவணி எல்லாம் ஒரே நாள் வெளுக்க போட்டியா? என்ன ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, உங்க அப்பாவோட பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்கே, அதான் கேட்டேன். டா, இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. இது ஒண்ணு எங்க அப்பாவோட டிரஸ் கிடையாது. அப்புறம் என்ற யூனிஃபார்ம். உன்ற யூனிஃபார்மா? என்னடி சொல்ற? நேத்து வரைக்கும் பிடி வாத்தியாரா இருந்த இந்த மைனா இன்னைக்கு கான்ஸ்டபிள் மைனாவா ஆயிட்டேன்னு சொல்றேன். நிஜமாவா? சரி, ஓகே. யூனிஃபார்ம்ல எப்படி இருக்கேன்? சும்மா விஜயசாந்திக்கு டூப் போட்ட மாதிரியா இருக்க போ. டூப்பா? எனிவேஸ், ஜோக்ஸ் அபார்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் எங்க போஸ்டிங்? தென்காசில. அப்ப தென்காசி பக்கம் நாங்க வந்தா வண்டியில ஹெல்மெட் போடாம வரலாம்னு சொல்லு. ஏன்? யாராவது எங்களை பிடிச்ச என் ஃப்ரெண்டு இங்க போலீஸா தான் இருக்கானு உன் பேர சொல்லுவோம்ல. ஐயோ. காவல்துறையை சேர்ந்த மைனாவுக்கு சல்யூட். எப்படியோ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. தேங்க்யூடா, தேங்க்யூடா. இதே மாதிரி சீக்கிரமா பர்சனல் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நேடி பார்க்கலாம். அப்படின்னா? பார்க்கலாம் வேட்டையா. அது என்னன்னு தெரியல. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் நான் எதுமேலயும் ஆசை வைக்கிறதே இல்லப்பா. முத முறையா ஒருத்தனை விரும்பின ஊரே நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சிச்சு. ஆனா அவன் என்கிட்ட பேசுறது பழகுறது நினைச்சிட்டு நான் ஏதோ அவன் தான் என்ன லவ் பண்றான்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். கடைசியில அவனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. நீ யார சொல்ற? நிஜமா உனக்கு நான் யார சொல்றேன்னு தெரியல. சரி விடு, அத பத்தி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு? பேசினா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கஷ்டம். ஆனா கவலைப்படாதடா, அதுக்காக காலம் முழுக்க நான் இப்படி இருந்துட மாட்டேன். கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நானே ஏற்படுத்திப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்? காதல் தோல்வி அடைஞ்சிட்டா அதோட வாழ்க்கை ஒண்ணு முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் ஒரு அழகான வாழ்க்கை இருக்குன்னு நான் மீனாட்சி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ சரவணனை விரும்பினா, அந்த காதல் தோல்வி முடிஞ்சு அதோட அவ வாழ்க்கை முடியல. சரவணனை விட அன்பான, அழகான, உயிருக்குயிரான வேட்டையும் கிடைச்சிருக்கான்ல. மீனாட்சிக்கு வேட்டையும் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என்ன நான் சொல்றது? அப்படி உன் மனசுல யாராவது இருக்காங்களா? இல்ல. ஏய், போய் சொல்ற. நீ இல்லன்னு சொல்ற தோரணையிலே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குன்னு. என்னன்னு சொல்லு. ஏய், நிஜமா இல்லடா. ஏய், சொல்றி. அது எனக்கு ஒன்னு தோணுது, ஆனா யார்கிட்டயாவது சொன்னா வைவாங்களான்னு பயமா இருக்குடா. பாண்டி.